டேய், சோழி குப்புற ஓங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூல குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர், பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால். நாய்க்கு நாலு காலு, அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர், மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ, மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் சச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியா நடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொடச்சுடி. ஆறு வந்திருக்கா. தம்பி மலவி, நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின் வழியா போயிரு. சரிங்க. அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கு எல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பா செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துகிட்டாரு. செத்தபடி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடுத்து போய் போட்டதாய எட்டி ஓட்டாங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனசு நிழல்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பிய, ஒரு வயசு ஓரும் போக சொல்றீங்க. இவ ஒரு வாய்க்கு ஒன்பது கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க இருக்கல வந்த கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 வீட்டு நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க. அப்படி திரும்பு, அதான் தெக்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தவன் பேர் கெழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். டேய் கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு சோத்து ஓடி போறியா? நீ வாங்க. அதான் நடக்காதுடி, நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்னங்க பண்ற, தூங்குறீங்க போல் இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன்? டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட நானே பேசுறேனே. டேய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்லடா, மயில்கள் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன். அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்த. அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆறது அவன் அண்ணா தான். என் தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. ஒன்ற தம்பி முடிஞ்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டா மேலடி பண்றது அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்க மண்ணி இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு? யாருக்கு வயசாச்சு, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கல்றா. என்ன நீங்க இதுக்காக குறைச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக வேலைக்காக விடுங்க கண்ணே. நீ பார்த்து சாமி இருக்கா? வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். ஃபாதரே, குட் நைட். குட் நைட் செல்லு, உங்க அப்பா குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டை கடிச்சிட்டு போகுது.
மரியாதையும் கெடுத்துருவோம். புறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். போகும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்தி புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டே பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்பிள. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான். மாமனாரு பேரை மருமக சொல்லக்கூடாது. பாரு மச்சான் அந்த 16 நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொண்டே போடுவானே. அடிக்காதீங்க மாப்பிள. அட விடுங்க மச்சான். மாப்பிள, ஒண்ணு நான் இருக்கணும் இல்லட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்பிள, நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல, இவர் அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்பிள, என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்து எறியுது மாப்பிள. சீக்கிரம் அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு முக்கியமான சோல் இருக்குதாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா செல்மொழிக்கா, மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலாம். ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா, போற அந்த பக்கம். என்ன மிரட்ற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா? என்ற அல்லைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி சேர்த்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பாத்து வச்சிருக்க, போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே, பிச்சை எடுத்தீங்க வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டது தப்பா பால்காரே? ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன், இனி உலை வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சோர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? ரோட்டம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க,
பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்க, பார்த்து போறான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லீங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டறேன். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மார்த்தம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு குழம்ப வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களா? இனிமே வாழ்க்க போற சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்ன என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா, வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா, தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டா வந்து பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்கிற எக்கம் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன். அக்கா சோறு இல்லன்னு சொல்ல முடியாது, பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய், கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிணறு பார்த்தாலும் நான் தானா? ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்டரி வச்சிருந்தா உங்க அப்பன்? அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாய் உட்காந்து என் ஊரு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. கேட்டி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பறம் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடறான். வாங்க. சரி, நான் செத்து போயிருக்கூடாதுடா, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. பாக்கலாம், நீ போடு. ஏய் ஆள் வெட்டி சாடு புரியுது. எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக்கு இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு ஒன்றே நீங்க தேடுறீங்க? ஒரு விலை எடுத்து மெடல் குத்துலான்னுதான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான், எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டு. அப்புறம் மாமா, நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயி, இது கழுதி இல்லடா, நாயி. நான் நாயிட்டு தான் கேட்டேன். என்ன பால்காரர், பொட்டை நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயிங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கா? ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டேன். ஏனுங்க டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இதே என்கிட்ட முதலே சொல்லல, வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உயிர் தங்கம் சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீல். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய் கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என்
சிரமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ண, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த அளவு பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி வருது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடிய சேன் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது கரும் பாற மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்சா உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட்டு குடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். நில்றா. இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த ப்ராப்பர்ட்டி. அட வா. வெளியில சங்கிரி போட்டு கட்டி வழக்கமா இந்த நேரத்தில் சோரியா வெளி போறது? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு 2 கிலோமீட்டர் சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். மகனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. சிப்பிலி பணம் இல்லை என்ன? பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல. கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேலை இவன். மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் தம்பி பூம்பாருக்கு எப்படி பா போகணும்? ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல. ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க வரேன். நல்லா பாத்துக்கங்க, இங்க இருந்து நேர போனா ஒரு தோப்பு வரும், அங்க இருந்து தோப்பு கை பக்கம் திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு? நம்ம பெரிய கவுண்ட தோட்டத்துல நீ ஆரம்பி. சரி, அந்த தோட்டத்துல இருந்து கலக்க போனா ஒரு கோயில் வரும்,
அங்கிருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும், அதுதான் பூம்பாறை. டேய் ட்ரவுசர் போடல அத்தா, அவன் ட்ரவுசர் போட்டா வெட்கப்படுவான். ரைட் போலாம். பக்கலையா வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரா இடம் பார்த்தா. குளத்தப்பாளையத்துல கேட்டாங்க, அங்க கோயில் கோல எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகாது அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாழைத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க ஆயிரம் இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க, கடைசியில இந்த ஊரு குடுத்து போய் இந்த ஆளு என்ற கலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து எந்த பிரயோஜனம், வீட்டுக்கார நல்லா இல்லையா பிடிச்சவனே. பாரி ஊர்க்கார சொன்னால உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க, உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துற. அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் அத்துக்கிட்ட பால் ஊத்த போகும்போது நினைச்சேன், இந்த மாதிரி ஏடா கூட எவ்வளவு இருக்கிட்டு வருவான். ஐயோ உங்களுக்கு என்ன சண்டி, ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயி. ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க, ஒப்பனும் ஆத்தாளு மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு நீ திடீர்னு என்ற ஊர்ல வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கிள், உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடாது ஒண்ணு இல்ல மணி, அவங்க அப்பனு கொண்ட கண்ணு அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது, அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா கதைகள் எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பாக்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டு போல. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் சொல்றேன். இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுற இங்கிலீஷ் பேசுங்க, அப்படியே குறுக்காரையும் மறுக்காரையும் சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டாதான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு, உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு, ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும், அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதா பாட்டு. என்ன வண்டி வரதை கழுத்தரலாம், இவ்வளவு இடம் இருக்குல்ல போக வேண்டியதானே. ஐயோ ஐயோ அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நான் சைக்கிள் ஆனா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன், இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார் போங்க. அந்த கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு அடிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம். என்ன? அத அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பரை விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பரை விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா?